இங்கிலீஷில் பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில் அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்களை எளிமையான முறையிலே எப்படி பேசுவது, ஆங்கிலத்திலே எப்படி அதை அமைப்பது, இடத்திற்கு ஏற்றாற்போல் காலத்திற்கு ஏற்றாற்போல் அதை எப்படி நாம் அமைத்து பேசுவது என்று தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்ற தலைப்பிலே that is has and have, how to use has and have in different circumstances. அவன் ஒரு பரிசு கொடுத்திருக்கிறான். ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க, அவன் போய் அவங்களுக்கு ஒரு பரிசை கொடுத்து இருக்கிறான். அவன் ஒரு பரிசு கொடுத்து இருக்கிறான், சரியா? அவன் ஹீ வந்தா என்ன வரும்? ஹேஸ். ஹி ஹேஸ், ஹி, ஷி, இட். இது மூணு வந்தாலுமே has you have to use. He has கொடுத்து இருக்கிறான். கொடுக்கிறதுக்கு என்ன? Give. Correct. Give. He has give வராது. He has என்ன வரும்? Past participle. You have to use the past participle. Give. Gave. Given. Past participle enna? Given. So, he has given. He has given. Enna kuduthirukkaru? Oru parisu. He has given a. He has given a prize. Na gift. பரிசுக்கு என்ன? கிஃப்ட். ஹி ஹேஸ் கிவன் எ கிஃப்ட். ஹி ஹேஸ் கிவன் அ கிஃப்ட். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். கிவ், கேவ், கிவன். ப்ரெசண்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். திஸ் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் and use. He has given a gift. அவன் ஒரு பரிசு கொடுத்து இருக்கிறான். அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். மெயில் அனுப்பி இருக்கிறாள். சாதாரணமாக தமிழ் எப்படி சொல்லுவோம்? மெயில் போட்டிருக்கா, மெயில் போட்டு இருக்கிறாள், மெயிலை அனுப்பி இருக்கிறாள், இல்லையா? அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷில்? அவள், அவளுக்கு என்ன? ஷி, ஷி ஹேஸ், ஷி ஹேஸ், ஹி, ஷி, இட். இது மூணு வந்தாலுமே has varum. She has enna senjiruka? Ava anuppi iruka, anuppi irukiraal. Anupparathukku enna? Anupparathukku enna english la? Send. Anupparathukku enna? Send. Sent appadiye poduvingala illa past participle poduvingala? So you have to use past participle. Send. Sent, 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 sent. Present tense, past tense, past participle. மூணாவதா வரக்கூடியதான் போடணும். She has sent. She has sent வராது.
she has sent. D வராது, T வரும். She has sent. என்ன அனுப்பியிருக்கா? ஒரு மெயில். She has sent a mail. She has sent a mail. She has sent a mail. அவள் ஒரு மெயில் அனுப்பி இருக்கிறாள். She has sent a mail. அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள். அவள் ஒரு பாட்டை பாடி இருக்கிறாள். யோசிச்சு வைங்க, எப்படி நீங்க எழுதுவீங்க, எப்படி நீங்க இதை பேசுவீங்க? ஹவ் வில் யூ ஸ்பீக்? அவள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாள். யோசிச்சு வைங்க, நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.